வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நல்ல டேஸ்டான சூப்பரான மட்டன் குழம்பு தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1/4 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்தோம் அப்படின்னாலே ஒரு குண்டா ஃபுல்லாகவே குழம்பு வச்சிடலாம். எப்படி அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மிக்சி கப் எடுத்துக்கிறேன். அதில் வந்துட்டு கொஞ்சமாக தேங்காய் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு அரை மூடி அளவுக்கு தேங்காய் இருக்கு இல்லையா, அதுலேயுமே 1/4 வாசி மட்டும்தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா, நல்ல நல்ல டேஸ்ட் கொடுக்கக்கூடிய புதினா இலைகள். புதினா வந்து ஒரு 5-6 இலைகளுக்கு மேலே சேர்த்துக்கோங்க. ஒரு 7 இலைகள் வரைக்கும் சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே சேர்த்திங்க அப்படின்னா குழம்பு வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். ஸோ அதனால் நல்லா இருக்காது. அதனால் ரொம்ப சேர்த்துறாதீங்க. ஒரு 5 அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் போல் சோம்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு சின்ன கிண்ணியில் வந்து நான் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே கசகசா இருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். ஸோ கசகசா நல்லா ஊற வச்சுட்டு நீங்கள் அரைக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஃபைனாக அரைப்படும். இல்லைனா அவ்வளோ சீக்கிரம் அரைப்படாது, கொஞ்சம் நிரநரப்பாக தெரியும். அதுக்காக தான் சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. நான் இன்றைக்கி ஒரு 1/4 கிலோ அளவுக்கு தான் கறி, அதாவது மட்டன் கறி இருக்குல்ல ஆட்டுக்கறி, அது வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதில் தான் வந்து நிறைய குழம்பு வைக்க போகிறோம். ஸோ நிறைய வீட்டில் பார்த்திங்கன்னா குழம்புக்காக தான் வந்து மட்டனே எடுப்பாங்க. ஸோ மட்டன் அதிகம் விரும்பாட்டி கூட குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக மட்டன் இருந்தாலும் குழம்பு நிறையா வைக்கணும் அப்படின்னு நினைப்பீங்களே, அவங்களுக்கு வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேன் எடுத்துக்கலாம். அடிக்கடமான பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லாவே ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இது கூட சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்துட்டு இது கூட சின்னதாக ஒரு துண்டு அளவுக்கு பட்டை சேர்த்துக்கலாம். நம்ம கரம் மசாலா சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் இது கூட அதிக ஸ்பைசஸ்லாம் சேர்க்க தேவையில்லை. சும்மா கொஞ்சமாக வாசனைக்காக சேர்த்தோன்னா போதும். ஒரு துண்டு பட்டை, ஒரு துண்டு கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதில் வந்து 1/4 கிலோவில் பாதி அளவுக்கு மட்டும் வெங்காயம் இது கூட சேர்த்துக்கிட்டால் போதுமானது. பாதி வந்து நம்ம நறுக்கிட்டு தாளிக்கிறதுக்கு தேவைப்படும். ஸோ அதனால் பாதியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். முழுசாகவே சேர்த்துக்கலாம். ரஃபாகவே நம்ம வந்துட்டு இதை அரைக்க தான் போகிறோம். அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி செய்கிற குழம்புல வந்து இதுக்கு பதிலாக நீங்கள் மட்டனுக்கு பதிலாக காளான் பன்னீர் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணி செய்யலாம். இது கூட 4 பல் அளவுக்கு பூண்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இது கூடவே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு வதங்கி வரட்டும். வதங்கி நல்லா வந்ததுக்கப்புறமா ஃபேன் கடையில் வச்சு நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆற வச்சுட்டு இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ இது கூட பார்த்திங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வந்து இது தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். கூடவே வந்து ஒரு 7 பூண்டு எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா தட்டிட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ வந்து ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கரில் வந்து எண்ணெய் சூடுபடுத்தியிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இது கூட வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட நம்ம இடித்து தட்டி வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி பூண்டு, அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்காதீங்க. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தோம் அப்படின்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ அதனால் இஞ்சி பூண்டையும் தட்டிட்டு சேர்க்குறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும் இதோடைய அரோமா. ஸோ அதுக்கப்புறமா நம்ம பாதி வெங்காயம் எடுத்து வச்சிருந்தோம்ல, அதை வந்து இது கூட குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 தக்காளி அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அந்த 2 தக்காளியை நல்லா குட்டியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். ஒன்று வந்து பெரிய தக்காளியும் ஒன்று சின்ன தக்காளியுமா எடுத்துருக்கேன். நீங்கள் வந்து தக்காளியோட சைஸை பொறுத்து கூடவோ குறைச்சோ ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப குட்டி தக்காளியாக இருந்தால் 3 ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை பெரிய தக்காளியாக இருந்துச்சு அப்படின்னா 1 மட்டும் போதுமானது. மீடியம் சைஸாக இருந்த தக்காளியாக இருந்தால் 2 தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மாதிரி இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து இது கூட சேர்த்துடலாம். அப்போது தக்காளி சேர்க்கும் போது தக்காளியும் நல்லா சாஃப்டாக வதங்கி வரும். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் வந்து அந்த நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சோம்ல, அதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்து நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஓரளவுக்கு வதங்கிடுச்சுல, இப்போ இது கூட வந்து நம்ம 1/4 கிலோ அளவுக்கு மட்டனை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கோம், அதை வந்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை நல்லா சேர்த்து வதக்கி விடும்போது இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விடும்போது இதுலேருந்து கொஞ்சமாக தண்ணி வெளியே வரும். ஸோ அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
நல்லாவே அந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி மஞ்சள் தூள் இது கூட நல்லா சேர்ந்து இதாயிட்டிருக்குல்ல, இந்த டைமில் கொஞ்சமாக ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சிங்க அப்படின்னா அது வந்து நல்லாவே வந்து தண்ணி விட்டு வேகும். கொஞ்சம் தண்ணி வெளியில் வரட்டும், அது வரைக்கும் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம நம்ம மசாலா எடுத்துகிட்டு அதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த மட்டன்லேருந்து தண்ணி வந்து வெளியே ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து மசாலாலாம் இது கூட ஆட் பண்ணணும். தண்ணி வந்து நல்லா வெளியே ரிலீஸ் ஆகியாச்சுல, அவ்வளோதான். இந்த டைமில் நம்ம வந்து இது கூட மசாலா ஆட் பண்ணிடலாம். இது கூட பார்த்திங்கன்னா தனி மிளகாய்த்தூள் இருக்குல்ல, உங்கள் காரத்துக்கேற்ப சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே பார்த்திங்க அப்படின்னா 1.5 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். ஸோ இது கூட வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தூள் இருக்குல்ல, அது வந்துட்டு நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கின மசாலா தூளாக இருக்கலாம், இல்லைனா மட்டன் மசாலா தூள் அப்படின்னு சொல்லி கடையில் கிடைக்கிறதோ அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா கரைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க, ஏன்னா மட்டனில் உள்ள தண்ணி அப்படி இருக்க இருக்க சுண்டிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருந்தோம்ல கடாயில் ஒரு வெங்காயம் சீரகம் இதெல்லாம் சேர்த்து அந்த பேஸ்ட்டை வந்து இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒரு தடவை நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். அந்த மிக்ஸி ஜாரை அலசிட்டு நல்லா இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா இது கூட வந்து நம்ம சாதாரண தண்ணி ஆட் பண்ணுறதை விட அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கும் இல்லையா, அதை ஆட் பண்ணுங்கள். ரொம்பவே சத்தும் கூட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸும் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து அரிசி கழுவு தண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம். இதை மிக்ஸி ஜார் அழைச்சிட்டு அந்த அழசி கிளம்புன தண்ணியோட எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணி வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வந்து விசில் விட்டு இறக்க போகிறோம். தண்ணியெலாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு இதை அதுக்கப்புறம் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி வந்து ஒரு நமக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து மினிமம் ஒரு 5 விசில் வரைக்கும் நான் வைப்பேன் என்னோடய குக்கருக்கு. உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசில் வச்சு ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி ஒரு 5 விசில் வச்சு நான் ஆஃப் பண்ணிக்க போகிறேன். ஸோ இருக்கட்டும், ஒரு 5 விசில் வந்து வரட்டும். ஸோ குக்கரில் விசில்லாம் வந்து ஆஃப் ஆனதுக்கப்புறம் சவுண்டெல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தோன்னா நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு அவ்வளோ சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே எம்மியாக இருக்குது. குழம்பு வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது, மட்டனுமே ரொம்ப நல்லா அழகாக வெந்தாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அரைச்சி வச்சோம் இல்லையா தேங்காய் பேஸ்ட்டு, அதை வந்து இது கூட சேர்க்க போகிறோம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டோம் அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம விசில்லாம் வைக்கக்கூடாது, டேரெக்டாக கொதிக்க வைக்கணும். ஒருவேளை மட்டன் வேகலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வேக வைங்க, சட்டுன்னு வெந்துடும். தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 5 லிருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிட வேண்டியதான். கடைசியாக வந்து மல்லித்தள்ளை தூவி நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியதான் குழம்பு. ரொம்பவே சூப்பராக வாசனையாக இருக்கும் குழம்பு, அவ்வளோ டேஸ்ட்டு நல்லாயிருக்குங்க. நம்ம 1/4 கிலோ அளவுக்கு தான் வந்து மட்டன் சேர்த்தோம், பட் குழம்பு வந்து எந்த அளவுக்கு கிடச்சிருக்கு அப்படி நீங்களே பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு பார்த்திங்க அப்படின்னா எஸ்பெஷலி ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, நிச்சயமாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலமா வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை, தேங்க்யூ.